டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது குறித்து டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களிடையே கருத்து மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நிலையில் சில முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரியும். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் டெட் எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அரசு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம் நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் அனைத்தும் செய்திகள்லையும் டிஆர்பி மூலமாகவும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள். இந்த தகவல்களின் தொகுப்பை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க மனசு வச்சு பாருங்கள் என்ன நடக்கு அப்படின்ட்டு உங்களுக்கே புரியும். வேகன்சி உயர்வை பற்றி கேட்காம பொதுவாக இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் எக்கச்சக்கமான மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இவ்வளோ மாணவர்கள் சேர்ந்திருக்காங்களே, ஸோ அப்போ டீச்சருடைய போஸ்டிங், இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை டீச்சருடைய போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படி கேட்காம நியமன தேர்வு கேட்பது ஏன்? நியமன தேர்வு தான் எங்களுக்கு வேணும், நியமன தேர்வு தான் ஒரே தீர்வு இந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்தில், இந்த நியமன தேர்வு மட்டும்தான் தீர்வு, இந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அது மட்டும்தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த குரலை வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி விஷயத்துக்காக. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும், ஏன் வேகன்சியை மட்டும் கேட்காம, வேகன்சி உயர்வு இருக்கணும், அரசு வந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும் அப்படின்னு கேட்காம நியமன தேர்வு தொடர்ந்து கேட்குறாங்க. இதன் பின்னணியில் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் இருக்காங்களா? இந்த ஆசிரியர் பணி நியமனம் போட்டித் தேர்வு மூலமாக தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி, ஏன் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து அந்த போராடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, தொடர்ந்து அவங்க போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை கூடுவதாகவோ குறைவதாகவோ இருந்தாலும் புது புது நபர்கள், ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா புது புது நபர்கள் வராங்க, புது புதுசாக புது புது ஐடியாஸை சொல்கிறாங்க, புதுசாக பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லாங் விஷன், தொலைதூர் தொலைநோக்கு பார்வை இருக்கா? ஸோ இதன் பின்னணியில் யாராவது தூண்டுதல் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்வி அனைத்து ஆசிரியர்களுக்கும் எழுந்துட்டுருக்கு. ஸோ அரசு தரப்பிலிருந்து வேகன்சி உயர்வு பண்ணுங்கள், கூடிய விரைவில் வந்து போஸ்டிங்ஸை போடுங்க, அதுபோல் அரசை கேள்வி கேட்காம அந்த மாதிரி கேட்காம நியமன தேர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பது சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு. ஸோ அரசு வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்காத வரையிலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, தற்போது நியமன தேர்வை ரத்து செஞ்சுட்டு புதிய ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். இந்த போட்டித் தேர்வு இல்லாமல் வெயிட்டேஜ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அது ரொம்பவே விமர்சனத்துக்குள்ளாகி கொண்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வெயிட்டேஜ் சிஸ்டம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ மீண்டும் அது போல் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் எது சரி அப்படின்னு உங்களுக்கே புரியும். எந்த பக்கம் நிற்கணும், எந்த முடிவு எடுத்தால் இப்போ இந்த முடிவு எடுத்தால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படி யோசிக்க வேண்டாம். பொதுவாக இந்த ஆசிரியர் பணி நியமனத்திற்கு பொதுவான ஒரு தீர்வாக இருக்கணும். இன்னொரு 5 வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த மெத்தட் படி பண்ணால் பிரச்சனை இல்லாமல் போஸ்டிங்ஸ் போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி யோசிங்க. அதுதான் வந்து எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். மேலும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.